அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ ஒரு மறுபடியும் ஒரு கிண்ணத்தப்பம் தான் பண்ணி காமிக்க போகிறேன். சீனி வச்சு கிண்ணத்தப்பம் பண்ணி காமிக்க போகிறேன். சாதாரணமாக எல்லோரும் பண்ணத மாதிரி உள்ள கிண்ணத்தப்பம் தான் காமிக்க போகிறேன். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது தாவத் ரைஸ். தாவத் ரைஸில் கிண்ணத்தப்பம் நல்லா வரும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டிருந்தேன். இதை நல்லா கழுவிடலாம். ரொம்ப போட்டு விரவாமல் மெதுவாக அலசி அலசி ஒரு மூணு தண்ணி கழுவி எடுத்துருந்தேன். இப்படி லைட்டாக கையில் பிசைஞ்சு கழுவி எடுக்கணும். கழுவிட்டு வந்துடுதேன், பாருங்கள் கழுவியாச்சு. இதில் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம், மினிமம் ஒரு 3 மணி நேரமாவது ஊறணும் ரைஸு. மூடி வச்சுருவோம். ஊறட்டு. 4 மணி நேரம் கழித்து நான் காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி இருக்குது, நல்லா ஊறிட்டுது. ஏகதேசம் 5 மணி நேரம் ஆச்சு எனக்கு. பாருங்கள் இப்படி இருக்குது, நல்லா ஊறிட்டுது. அதே போல் திருவினை தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை முதல்ல அளந்து ஒரு மிக்சி கப்பில் போட்டுடலாம். நான் எந்த கப்புக்கு ரைஸ் எடுத்தனோ அதே கப்புக்கு தான் நான் தேங்காயும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இறுத்தி வச்சு அளந்துக்கிடுங்க. அதை மிக்சி கப்பில் போட்டுடலாம். ஒரு கப் ரைஸுக்கு 2 கப்பு தேங்காய். நம்ம கெல்ஃப் நாடெல்லாம் பாக்ஸில் கிடைக்கிற தேங்காயெல்லாம் ஒரு அளவு இருக்காது. அதனால் இந்த மாதிரி கப்பில் அளந்து போடுங்க. எந்த கப்பில் ரைஸ் எடுக்குதோ அது உங்கள்கிட்ட எந்த கப்பு இருக்குதோ அது போதும். அதில் போட்டுடலாம், மிக்சியில் போட்டுடலாம். அதே போல் தண்ணி அளந்து எடுத்துருவோம். அதே கப்புக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் ஒரு பாத்திரத்தில் அளந்து ஊற்றிடுறேன். விவரமாக நீங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான், மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி அளந்து காமிக்கிறேன். 4 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். 4வது கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இதுலேருந்து 2 கப்பு கோரி மிக்சி கப்பில் ஊற்றிடுங்க. தேங்காயில் 1 கப்பு கூட ஊற்றிடலாம். 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்ல மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுதேன். ஆனால் அரைக்கிறதெல்லாம் நான் காமிக்கலை. கடைசியாக தான் ஏற்கனவே அப்போ கழிஞ்ச வீடியோவில் எல்லாம் காமிச்சிருக்கிறேன். அதனால் காமிக்கலை. தேங்காய் பால் எடுக்க எல்லாருக்கும் தெரியும் தானே. புளிஞ்சு எடுத்துடலாம். பாருங்க, அந்த மறுபடியும் அந்த பாலை தனியாக வச்சிடலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் பாக்கி இருக்குது தண்ணி, அவ்வளோத்தையும் ஊற்றி 2வது பாலும் எடுத்துடலாம். அவ்வளோ தண்ணியும் ஊற்றிடுவோம். ஊற்றி 2வது பாலும் அதே மாதிரி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அடிச்சுட்டு வந்துடுவோம். நல்லா புளிஞ்செடுத்தாச்சு. 2வது பாலும் ரெடி ஆகிட்டுது. நல்லா புளிஞ்சாச்சு. இதில் இனி வேறு ஒன்றும் இல்லை, இதை மாற்றிட வேண்டியதான். அப்புறம் மறுபடியும் மிக்சி கப் எடுத்துடலாம். அதில் இது 1 கப் ரைஸ் தான், மிக்சி கப்பும் பெரிய கப்பு. அதனால் நான் மொத்தமாக போட்டிருந்தேன் அதில் அரிசியை. ஆனால் சின்ன கப்பாக இருந்தால் 2 தடவையாக அரைச்சிக்கிடுங்க. ஆனால் 1லேருந்து 2 கப்பு வரை தான் மிக்சியில் அரைக்க முடியும். அதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா சூடாயிரும், கிண்ணத்தப்பும் சரியாக வராது. இந்த இன்னும் கொஞ்சம் சூடாகவும் இருக்கிறதுக்கு ஒரு 5 ஐஸ் க்யூப்ஸும் போட்டிருக்கேன். அதே போல் 5 ஏலக்காயை ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டிருக்கிறேன். 2வது பாலில் பாதி தண்ணியை ஊற்றி, ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, பாதி தண்ணியை ஊற்றி நல்லா கண்ணீர் போல் அரைச்செடுக்கணும். ஏலக்காயும் ஐஸ் க்யூப்ஸ்லேயும் தண்ணி நின்னுது, அதனால் அதுக்குள்ளே தண்ணி நம்ம குறைக்கணும். இப்போ ஒரு முட்டையும் நான் என்ன சொல்லியிருந்தேன், முதல்ல ஊற்றி அரைக்காதீங்க, அதில் உள்ள பசத்தன்மை போயிடும். கடைசியாக நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் முட்டையை ஊற்றி அரைச்செடுக்கணும். நல்லா அரைஞ்சிட்டது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது, நல்ல கண்ணீர் போல் அரைஞ்சிட்டது. தலைப்பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். அதையும் ஊற்றியாச்சு. அதில் இந்த 2வது பாலில் பாக்கி ஒரு கப்பு தண்ணி இருந்ததில்ல, ஒரு 1/4 கப்பு நான் அதிலேருந்து கோரி எடுத்துட்டேன். ஏன்னா ஏலக்காயிலையும் தண்ணி நின்னுது, அதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸும் 5 போட்டிருக்கேன். அதனால் அதுலேருந்து ஒரு 1/4 கப்பு எடுத்துட்டுதேன். ஒரு பிஞ்சு சால்ட்டும் போட்டுக்கலாம். அதே போல் 1/2 கப்பு சீனி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா, இது கரெக்டான இனிப்பு, கொஞ்சம் சொல்ல போனால் கொஞ்சம் குறவாக தான் இருக்கும். 1/2 வரைக்கும் போடலாம். நான் 1/2 போட்டிருக்கிறேன். இது மீடியம் இனிப்பாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா கலக்கிடணும். சீனி கலங்குது வரைக்கும் நல்லா கலக்கிக்கிடுங்க. கலக்கிட்டு 1 கப்பானதுனால ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன ஃபேமிலியாக இருக்கிற ஆட்கள் 1 கப்பு போடுங்க, 2 பிளேட்டு வரும். சின்ன பிளேட்டுக்கு 2 பிளேட்டு வரும். ஒரு பருக்கன் அரிப்புக்கு நல்லா அரிசி எடுத்தாச்சு. இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ கப்பி வந்திருக்குது. இனி திருப்பி இதை டீ அரிப்புக்கு அரிக்கணும். சேம் அதே மாதிரி தான், கைப்பட்டி கிண்ணத்தப்பத்துக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி அரிச்செடுத்துட வேண்டியது தான். இப்படி எல்லாத்தையும் அரிசி எடுத்துடலாம். கருப்பட்டி கிண்ணப்பத்தில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கருப்பட்டி கெல்ஃப் நாடுகளில் கிடைக்காத இடங்களில் சர்க்கரை அதே அளவு போட்டு பண்ணிக்கிடுங்க. நல்லா அரிசி எடுத்தாச்சு. ஃபுல்லாக நல்ல அரிசியில் பெருசாக ஒன்றும் கப்பி வராது. 1 கப் ரைஸ் தானே. பாருங்கள், இந்த தேங்காயில் உள்ள கப்பி மட்டும்தான் வந்திருக்குது. எல்லாம் அரிசி எடுத்தாச்சு. மூடி ஒரு பக்கம் வச்சுருவோம். இனி தண்ணி, நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க போட்டிருக்கேன். அதை காமிக்கிறேன். பாருங்கள், அந்த ஒரு கட்டிங் வருதுல்ல, அது வரைக்கும் தண்ணி ஊற்றணும். ஏன்னா 20 நிமிஷம் நமக்கு வேகணும். அதனால் அந்த அளவு தண்ணி ஊற்றினா தான் தண்ணி, ஏன்னா இடையில தண்ணி ஊற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் நிறையவே தண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு இட்லி பாத்திரத்துக்கு
இட்லி பாத்திரத்துக்கு தட்டெடுத்து மறைச்சி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துருக்கேன்னா, சின்ன பிளேட்னா ரெண்டு பிளேட் வரும் பெரிய பிளேட்டில். இது ஏகதேசம் எனக்கு 25 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு, பெரிய பிளேட் ஆனதுனால நல்லா கலக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும், கண்ணீர் போல் இருக்கும். தூக்கி ஊற்றிட வேண்டியது தான். இது கரெக்ட் மெஷர்மெண்ட்டு, யார் வேணாலும் செய்து பாருங்கோ, கரெக்டாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வரும். மூடி அதே போல் மூடிட்டு ஒரு 3-4 தடவை எடுத்து வேர்வை தண்ணி மேலே அந்த மூடியில் நிற்கும். தீயும் மீடியம் தீயில் வைக்கணும். வந்து மூடியிலேருந்து எடுத்து எடுத்து அந்த வேர்வை தண்ணியை மாற்றணும். அதே போல் ஜீரகம் போடுற ஆட்கள் இந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிஞ்ச பிறகு தான் நான் இப்போ திறந்திருக்கேன். லேசாக ஜீரகத்தை முதல்ல போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி மஞ்சள் கலர் ஆயிரும் மேலே. ஆனால் லேசாக போடுங்க, நிறைய போடாதீங்க, நல்ல ஃப்ளேவர் வரும். நான் 2-3 தடவை தூக்கி தூக்கி மூடியை திறந்து திறந்து வேர்வை தண்ணி வடித்து விட்டேன். அதனால் அவ்வளோவா வேர்வை மேலே நிற்கலை. இப்போ வந்தாச்சு, மாஷாஅல்லாஹ் நல்ல நல்ல விதமாக வந்திருக்குது. நல்ல சாஃப்டாக இருந்தது, நல்ல க்ரீமியாக வாயில் சாப்பிடும்போது நல்ல வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற மாதிரி உள்ள ஒரு கிண்ணத்தப்பம். இது இதே மெஷர்மெண்ட்டுக்கு செய்து பாருங்கள், இன்ஷால்லாஹ் நல்லா வரும். இனி ஒரு நல்ல ரெசிபியோடு வருவேன். இதுவரை இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள், முத முதல்ல பார்க்குற ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே சேனல் தான் இப்போ ரிதா ஸ்டேஸ் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பர் வீடியோஸ்க்கு ரிதா ஸ்டேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.